2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் தமிழ்நாடு பயணம் தமிழக அரசியலில் முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமாள் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தேர்தலுக்கான வேலைகளில் அனைத்து கட்சிகளும் மும்முரம் காட்டி வருகின்றன. ஆளும் பாஜகவிற்கு எதிராக கூட்டணி அமைக்க மாநில கட்சிகள் மும்முரம் காட்டி வருகின்றன. அரவிந்த் கெஜ்ரிவால், நிதிஷ்குமார், சந்திரசேகர ராவ் உள்ளிட்ட முதலமைச்சர்கள் பல்வேறு மாநில எதிர்கட்சி தலைவர்களை சந்தித்து கூட்டணி அமைக்க முயன்று வருகின்றனர். பாஜகவிற்கு எதிராக வலுவான கூட்டணிகள் அமைக்க முயற்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் நோக்கத்தில் பாஜக காய் நகர்த்தி வருகிறது. பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா, பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோர் பல்வேறு மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக அரசின் 9 ஆண்டு ஆட்சி நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் தங்கள் ஆட்சியின் சாதனைகளை எடுத்துக்கூறும் கூட்டத்தை பாஜக நடத்தி வருகிறது. அந்த கூட்டங்களை தேர்தலுக்கான ஒரு பகுதியாக பயன்படுத்திக் கொள்ள பாஜக திட்டமிட்டு வருகிறது. கர்நாடகாவில் நேரடியாக ஆட்சியில் இருந்த பாஜக சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வியை தழுவியது. அதோடு தென்னிந்தியாவில் தன் பிடியையும் இழந்தது. விட்டதை பிடிக்கும் நோக்கத்தில் ஆபரேஷன் சவுத் என்ற திட்டத்தை பாஜக நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் ஒப்பந்ததாரர்கள், அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்திய பரபரப்பான அரசியல் சூழலில் அமித்ஷாவின் தமிழகம் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வருகின்ற 7ஆம் தேதி நடைபெறும் கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் மத்திய அரசை குறிவைத்து பல்வேறு கட்சித் தலைவர்களும் முதல்வர் மு.க.ஸ்டாலினும் பேச திட்டமிட்டுள்ள நிலையில் மத்திய அரசின் 9 ஆண்டு சாதனை விளக்க கூட்டம் வரும் 8ஆம் தேதி வேலூரில் நடைபெறுகிறது. எதிர்கட்சிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வேலூர் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா பேச உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னமாள் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.